வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். இந்த பிஸியான மண்டே மார்னிங்ல இந்த 10 to 11 கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளும் நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ணக்கூடிய நம்பர் 044-45-96-944 நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்டு பயனடையலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜி ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜேவி சரவணியா நம்ம கூட இருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் சுகரை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கோம். சுகருக்கான சிம்டம்ஸ் என்ன, சுகருக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி சுகர்னா சுகர் மட்டும் கிடையாது, சுகர் வந்தவங்க பல பேர் வந்துட்டு எனக்கு ஐசைட் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கால்களில் வலி இருக்குது, கால்களில் ஒரு விதமான எரிச்சல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர்னால் வரக்கூடிய மற்ற பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் மேம்? இப்போ பேசிக்காக வந்து சுகர் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். எடுத்தோன்னே வந்து அவங்களுக்கு சுகர் அளவு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சுகர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். நம்மளுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், கிறுகிறுப்பு வரும், ரொம்ப மயக்கமாக இருக்கும், அதே மாதிரி கை கால் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி யூரின் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த யூரின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து இன்செக்ட்ஸு ஆண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மக்க ஆரம்பிக்கும். எறும்பு அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு மக்க ஆரம்பிக்கும். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு. ஆனால் சுகர்னால் வந்து நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்படுது. இப்போ சுகர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, நம்மளுடைய சர்க்கரை லெவல் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்காமே இருக்கும், அது வந்து பூர்ணமாக நம்ம சரி பண்ணலை அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி கண் பார்வை வந்து கோளாறு ஏற்படும். கண் பார்வையில் வந்து அந்த ரெட்டினா, அந்த கண் நரம்புகள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகி கடைசியில் வந்து உங்களுக்கு பிளைண்ட்னஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மங்கிட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து பிளைண்ட்னஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, பிளட்டில் வந்து லாங் டேர்மாக ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படும். அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி அளவில் யூரினோடைய அவுட்புட் வந்து போயிட்டே இருக்கும். இப்போது ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ட்ராவல் கூட பண்ண முடியாது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க வந்து பஸ்ஸை விட்டு அவங்க கீழே இறங்கி யூரின் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு 20 தடவை கூட ஒரு நாளைக்கு வந்து யூரின் வந்து போகிற மாதிரி டெம்டேஷன்ஸ் இருக்கும். சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து பிளாடர் வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து யூரின் அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க யூரின் அவங்க ஜாஸ்தி போயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிடும், உடம்புல வந்து சோர்வு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதையும் தாண்டி சர்க்கரை நோய் வந்து நரம்பு மண்டலம் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கப்படுத்தும். அப்போது நரம்பு மண்டலம் நம்மளுக்கு பாதிச்சது அப்படின்னா நம்மளுக்கு கை கால் வலி, எரிச்சல், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ மூட்டு வலிகளும் வந்து இதனால் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். இப்போது மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேய்மானத்தினால மட்டும் வரதில்ல, செரிமான கோளாறுனால மட்டும் மூட்டு வலிகள் வந்து வரதில்ல, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே பாஸ் ஆகக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது, எரிச்சல் வருது, குத்தல் வருது, பாதத்தில் வந்து ஒரு பிளட் சப்ளையே இல்லாமல் மத மதப்பு தன்மையை சொல்லுவாங்க. காலை கீழே வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது, உணர்ச்சியின்மை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஊசியால் குத்துறது மாதிரி ஒரு வலி இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலில் வந்து ரத்தோட்டமே இல்லாமல் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி அவங்களுக்கு கால் வந்து உறைஞ்சி அதுலேருந்து பொடி பொடியாக வந்து அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்க ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சர்க்கரை வியாதிக்கு வந்து க்ரானிக்காக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறதே வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவலை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி லெவல் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொரியாசிஸ், கரப்பான் இந்த மாதிரி நிறையா ஸ்கின் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்க்கரை வியாதியை வந்து நேச்சுரலாக அவங்க வந்து குணப்படுத்திட்டு அந்த பான்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் வந்து இயற்கையாக செக்ரீட் பண்ண வச்சா தான் அவங்களுக்கு வந்து இந்த அனைத்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ சர்க்கரை வியாதி வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும், உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும், ஸ்கின் பாதிக்கப்படும், எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும், லிவர் பாதிக்கப்படும். லிவர் பாதிச்சது அப்படின்னா ஃபேட்டி லிவர் நிறையா ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் வரும், பிபியும் வரும் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு. அது வந்துச்சு அப்படின்னாவே ஹார்ட் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் பாதிக்கும், இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் எல்லாமே பாதிச்சிடும். அதே மாதிரி 7 உடற்கட்டுகளும் பாதிக்கும்.
நம்மளுக்கு நம்ம உடலால் வந்து ஆக்கப்பட்டதே வந்து ஒரு 7 உடற்கட்டுகள் இருக்குது. அந்த 7 உடற்கட்டுகளும் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு நோய் முதிர முதிர ஒரு சந்திரன் வந்து எப்படி தன்னோட அளவில் வந்து மங்கி போகுதோ அதே மாதிரி இந்த நோய் உடையவங்க வந்து மங்கி போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்துலேயே நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, சுகர் சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், சென்னை டவுசலைட். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? கோதுமை கஞ்சி அப்புறம் வந்து இந்த சில இதெல்லாம் வந்து நானே வந்து டாக்டர் ஆலோசனை எல்லாமே சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி முட்டி வலி வரும், இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு, அது கேட்கலாமா? பேசலாம் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை தருவாங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. மேம், நம்ம வந்து செக்யூரிட்டி வேலை பாக்குறோம் நாங்க, இந்த அடிக்கடி முட்டி ப்ராப்ளம் சொல்லிட்டு கோதுமை கஞ்சி குடிலாம் சொல்லிட்டு யூடியூப்ல போட்டுருந்தாங்க. அது கொஞ்ச நாள் குடிச்சிருக்கிறேன், அந்த ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த் எந்த பிரச்சனை இல்லை மேடம். அதனால இப்ப என்னென்ன பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும் சொல்லுங்க மேடம். என்னென்னலாம் பண்ணா? இல்ல, இப்ப 45 வயசு ஆகுது மேடம், பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது வந்து முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இந்த சில டைம் அது ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக காலையில அதிகாலையில வந்து ஃபர்ஸ்ட் சீக்கிரம் எந்திரிக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வந்து இருக்காது. அதே மாதிரி 7 o'clock, 8 o'clockல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிருங்க, பசி வந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க, அதே மாதிரி வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது பண்ணுங்க, எந்திரிச்சோன்னே பண்ணுங்க. அதே மாதிரி எந்திரிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம மலம் கழிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மோஷன் போனால் மட்டும் நீங்கள் வந்து காலையில் சாப்பிட ஆரம்பிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம வாட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்து உள்ள காய்கறிகள் பல வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து இயற்கையாக கிடைக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போலாம் வந்து நிறையா அந்த ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு காய்கனி வகைகள் எல்லாமே வந்து இந்த மெழுகு போர்த்தி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு கல்லுப்பு போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உப்பு எல்லாமே நம்மளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மஞ்சளும் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த இதில் வந்து டிப் பண்ணி நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லா அந்த நம்மளுக்கு அந்த ஃபெர்டிலைசர் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண உணவுகள் எல்லாமே வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நவதானியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மிக்சட் டயட்டாக எடுங்க. இப்போ ஒரே நாளே வந்து எல்லா நாளும் வந்து தொடர்ச்சியாக மாவு பண்டங்கள் எடுக்காமல் மாற்றி எடுங்க. நவதானியங்கள், குதிரைவாளி, இந்த மாதிரி நிறைய ராகி, கேழ்வரகு, அந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே மாற்றி எடுத்துகிட்டு வரப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் ஜோசப், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான், எனக்காக தான் கேக்குறேன். ஓகே, உங்களோட வயசு என்ன? 67 மேடம். ஓகே, பேசலாம் மேம். இனிப்பில் தான். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு வந்து இந்த ஹார்ட்ல வந்து லெஃப்ட் சைடு வால்வு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பாத்தங்க. சரி, எனக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து 54-50 இருக்குது இன்ன வரைக்கும். சில நேரத்துல என்ன வேணாக்க வந்து அந்த ரிதம் இருக்கு பாருங்க, லெப்டப்ங்கிற ரிதம் மாறி அடிக்குது. சரி, இது வந்து லெப்டப்னு அடிச்சுட்டு ஒரு பாஸ். நீங்க சொல்றது வந்து EF தான் 50-க்குள்ள இருக்கா? எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் 50-க்குள்ள இருக்கா? எதுங்க நீங்க சொல்றது? 50-க்குள்ள இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? EF 50-க்குள்ள இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அதாவது வந்து ஹார்ட் பீட் வந்து 50-54 வருது. சரி, நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன், அப்பப்போ கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் மேடம். ஓ, ஹார்ட் பீட். சரி, ஓகே. ஆமா, ஹார்ட் பீட் வந்து 54-50 வருது. அந்த 54 வந்து சில டைம்ல கரெக்டா ரிதம் வருது. நீங்க ரிதம் வருது, சில நேரத்துல என்னன்னா 10 பீட் அடிச்சு ஒன்னு வந்து பாஸ் ஆயிருது, அப்படியே நின்றுக்குது, அப்புறம் அடுத்து வந்து அப்படி வருது.
சரி, ஓகே. நீங்களுடைய மருத்துவமனை வந்து திருப்பூரில் இருக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடி பார்த்து நம்ம வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹார்ட் வந்து வீக்காக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். இருக்கே அந்த வால்வும் வந்து நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஸ்கேன் இசிஜி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து நேரில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுடைய பிரான்ச் வந்து திருப்பூர்லேயும் இருக்குது. அங்கே வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெடிசன்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹார்ட் வந்து நல்லா பேசிக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மருதம்பட்டைன்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த மருதம்பட்டை வாங்கி வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க நல்லா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 400 ml வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு 100 ml வற்ற வச்சு அதை வந்து தேன் கலந்து குடிங்க. நல்லா இயற்கையான மலைத்தேன் வந்து அது கலந்து குடிக்கும்போது ஹார்ட் நல்லா ஹெல்த்தியாகும். அதே மாதிரி டெய்லி 2 பேரிச்சம்பழம் நல்ல நயமான பேரிச்சம்பழம் வந்து 2 சாப்பிட்டு வாங்க. அதுக்கும் நல்லா ஹார்ட் ஹெல்த்தியாகும். அதே மாதிரி 5 இதழ் உள்ள செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை வந்து 5 இதழ் உள்ள சிவப்பு கலர் செம்பருத்தி பூ நல்ல நாட்டு செம்பருத்தி பூவாக இருக்கணும். இந்த செம்பருத்தி பூ வந்து நீங்கள் மென்று சாப்பிட்டு வரப்போ டெய்லி ஒரு 2 பூ மட்டும் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஹார்ட் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 5 பல் வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் பாலில் போட்டு நல்லா வேக வச்சு அந்த வெள்ளைப்பூண்டை வந்து ஏர்லி மார்னிங் சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, கால் பண்றீங்க மகேஸ்வரி, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்களா? தொடர்ச்சியா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. நான் மகேஸ்வரி, நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, ஃபைன். இப்ப யாருக்காக மகேஸ் தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயசுமா? சரிங்க மேடம், சரிங்க மேடம். எனக்கு லெஃப்ட் ஓவரி ரிமூவ் பண்ணிட்டாங்க, சிஏ ஓவரி நாங்க. சரி மகேஷ்வரிக்கு எத்தனை வயசு ஆகுது? தெரபி எல்லாம் எடுத்துட்டு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரெகுலரா செக்அப் போயிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து இரகுலர் பீரியட்ஸ்க்காக டேப்லெட் குடுக்குறாங்க. அது மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் பிரேக் ஆயிடுது. திருப்பியும் போனோம்னா அவங்க டேப்லெட் குடுக்குறாங்க, சாப்பிட்டோன்னாதான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. அது ரெகுலரா வந்து நீங்க சொல்றபடி ஏதாவது வீட்ல இருந்தபடியே எடுத்துட்டா ரெகுலரா பீரியட்ஸ் ஆகுங்களா, அது கேக்குறதுக்கு. இல்ல, உங்களுக்கு லெஃப்ட் ஓவரி எடுத்துட்டாங்களா? ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ 2 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வருதா? ஆமா மேடம், அது மாதிரி வருது. சரி, ஓகே. நீங்க திருச்சியில தான இருக்கீங்கம்மா? ஆமா மேடம். ஓகே, நீங்கள் ஒரு முறை வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு திருச்சியில் வந்து எங்களுடைய மருத்துவமனை பிரான்ச் இருக்குது, ஆஜியா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வாங்க. ஃபுட் டயட்ஸ் கொஞ்சம் ஒரு 1 மந்த் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, மெடிசன் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து எங்கே மேம் இருக்குது? திருச்சியில் வந்து 0444006 4006 நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, திருச்சியில் வந்து எங்களுடைய மருத்துவமனை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்லுவாங்க, அட்ரஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க, எப்படி போகிறது எல்லாமே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? பேர் கனகராஜுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கனகராஜ்? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் ஒய்ஃபுக்கு கேட்குறேங்க. ஓகே ஃபைன். உங்கள் வயசு? என் ஒய்ஃபுக்கு வந்து, ஹலோ, வணக்கம் கனகராஜ், சொல்லுங்க. வணக்கம்மா. என் ஒய்ஃபு வந்து இடுப்புல வந்து ஒரே வலி இருந்துச்சு. சரி, அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அதுல வந்து நரம்பு, கழுத்துல இருந்து போற நரம்பு கீழே அமைங்க இருக்கு, அதனால வந்து அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி தெரபி செய்ய சொன்னாங்க ஒரு 6 வாரத்துக்கு. சரி, அது செஞ்சாலும் வலி நிக்க மாட்டேங்குது. வலி நிக்க மாட்டேங்குது? ஆமாங்க. கழுத்துல வலி இருக்கா, முதுகு இடுப்புல வலி இருக்கா? பெரிய பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அந்த முதுகு தண்டுவடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்க் பல்ஜ் இல்லாட்டி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்க் ஹெரினியேஷன் அந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது ஆயிருந்திருக்கலாம்.
இப்போ உங்களுடைய வந்து எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து மசாஜ் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து இலக்கிலி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அழுத்திட்டு இருக்க நரம்பு வந்து உங்களுக்கு விட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி வெளியே அது பிதுங்கி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை அமுக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டி போன் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப ப்ரெஸ் ஆகி அந்த நரம்பை போட்டு அழுத்திட்டு இருக்கும். இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து முதுகு வலி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த வலி வந்து இடுப்பு வழியாக பரவி கால் வரைக்கும் உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். விரல் வரைக்கும் கூட அந்த வலி வந்து இருக்கும். அந்த நரம்பு வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பின்னாடி நம்ம வந்து கடிவஸ்தி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரு 1 வீக் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மருந்துகள் வந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலி வந்து சரியாயிரும். எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து இதுக்காகவும் நாங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். சென்னையில் வந்து எங்களுடைய தலைமை மருத்துவமனை ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து சென்னையில் இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு 1 மந்தில் உங்களுக்கு வந்து பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த வர்மா ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி வந்துடலாம். இப்போ L4, L5 டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எல்லா வியாதிகளும் வந்து நம்ம பூரணமாக நம்ம குணப்படுத்திடலாம். திரும்ப அந்த வலி வராத அளவுக்கு வந்து நம்ம அந்த போன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வலி வராது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், என் பேர் சாய்னா. ஓகே சாய்னா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, ஃபைன். இப்ப யாருக்காக மக்க எடுத்துறதுக்கு போறீங்க? எங்க அம்மாக்கு பிரச்சு சுகர் இருக்கு, அவங்களுக்கு மூட்டு வலி. ஓகே ஃபைன். அவங்களோட வயசு என்னமா? அவங்க வயசு 50. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். சாய்னா நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் அம்மா, வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்க அம்மாக்கு அப்பப்ப மூட்டு வலி, மூட்டு வீழ்ந்து போயிடுது. சரி. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு மேடம். சரி, ரொம்ப இதாயிடுறாங்க. சரி, அதனாலதான். கை கால் மூட்டு ஈஸியா வந்து அவங்களால அசைக்க முடியுதா? உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதா? முடியல மேடம். முடியல. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா? இருக்கு மேடம். இருக்கு. சரி, சுகர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருஷமா இருக்கு? எவ்வளோ அளவு இருக்கு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு? சாப்பிட்றதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு? சுகர் இருந்துச்சு, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, இன்ஜெக்ஷனு. இன்ஜெக்ஷன் வந்து இல்லைன்றாங்க, ஆனால் மூட்டு வலி தான் ஜாஸ்தியா இருக்கு. மூட்டு வலி இருக்கு. இப்போ சுகர் வந்து வியாதி சரியா பூர்ணமா குணம் அடையலை அப்படின்னா உங்களுக்கு அந்த வலிகளும் வந்து குறையாது. நல்லா சுகருக்கு வந்து நேச்சுரலாக நம்ம வந்து குணப்படுத்தணும். சுகருக்கு வந்து நல்ல மூலிகை சாறுகள் எல்லாம் எங்கள் மருத்துவமனையில் வச்சுருக்கோம். அதை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரே வாரத்தில் உங்களுக்கு சுகர் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சுகர் வந்து ரீடிங்ஸ் வந்து குறைக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த பான்க்ரியாஸ்லேருந்து நம்ம இன்சுலின், அந்த பான்க்ரியாட்டிக் அமிலேஸ் அந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம செக்ரீட் பண்ண வைக்கணும். அப்படி செக்ரீட் ஆகி நம்மளுக்கு பான்க்ரியாஸ் வந்து நல்ல அளவில் ஃபங்க்ஷன் ஆச்சு, நம்மளுக்கு சர்க்கரை எல்லாமே வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அந்த பான்க்ரியாஸ்லேருந்து வர இன்சுலினே வந்து அதை எனர்ஜியாக ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நம்மளுக்கு வரும். அப்படி இல்லை, நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்சுலின் எடுக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சர்க்கரையினுடைய இதை வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் தான் பண்ணதே தவிர நம்மளுக்கு பான்க்ரியாஸ் வந்து உள்ள ஒரு டெட் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய உறுப்புகள் வந்து நம்மளுக்கு சரியாக வந்து இயங்க ஆரம்பிக்காது. அப்படி இயங்கலை அப்படின்னா நம்மளுக்கு சரியான அளவில் ஊட்டச்சத்துகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ அந்த மூட்டுகளுக்கு போய் சேரக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடையாது. அந்த மூட்டுகளுக்கு சேரக்கூடிய சத்துக்கள், ரத்த ஓட்டங்கள்லாம் நம்மளுக்கு இருக்காது. அப்போது நம்மளுக்கு வந்து அந்த வியாதி வந்து குணமடையாது. சர்க்கரையினுடைய அளவை வந்து நம்ம நார்மலும் பண்ணிவிட்டு அந்த வியாதியை நம்ம குணமும் பண்ணாதான் நம்மளுக்கு மூட்டு வலிகளும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். இதனால பாதிக்கப்படக்கூடிய அந்த மூட்டு வலிகள் எல்லாமே வந்து அப்பதான் நம்மளுக்கு வந்து சரியாகும். ஸோ எங்களுடைய மருத்துவமனையில் சர்க்கரை வியாதிக்காக நாங்கள் மூலிகை சாறு வகைகள் கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சர்க்கரை வியாதியும் பூர்ணமாக குணமாயிரும். அதே மாதிரி மூட்டு வலிக்கும் ஒரு 1-2 மருந்துகள் வந்து சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆவாரை பூ, இலை, பட்டை, வேர், தலை எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு 2 கிராம் அளவு நல்லா எதுனாலும் எது கிடைச்சாலும் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டி மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்தும் பொடிச்சு வச்சுக்கலாம். அதை வந்து தூள் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு 2 கிராம் அளவு எடுத்து நல்லா டெய்லி வந்து சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து ஒரு 2 கிராம்ஸ் அளவு வந்து
நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. காலையில் இருக்க எம்டி ஸ்டொமக்லேயும் நைட் இருக்க எம்டி ஸ்டொமக்லேயும் எடுத்துகிட்டே வாங்க. இந்த ஆவாரை அந்த பூவுக்கு அந்த செடியினுடைய மொத்த தன்மையுமே வந்து நம்மளோட சர்க்கரை வியாதியை வந்து ஓட ஓட விரட்டிரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சித்தர்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. நல்ல ஒரு மூலிகை, அதை வந்து டெய்லி கஷாயம் மாதிரியோ இல்லை பொடி பண்ணி வச்சுட்டு பவுடர் மாதிரியோ சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பைய பைய நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாவக்காய், பாவக்காயோட பாவை பழம், பழு பாவக்காய், இந்த மாதிரி சின்ன பாவக்காய், இந்த மாதிரி குருவித்தலை பாவக்காய், அந்த மாதிரிலாம் நிறைய பாவக்காயினுடைய வகைகள் எல்லாமே இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று டெய்லி வந்து சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எள்ளு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நல்லா டெய்லி வந்து எள்ளையும் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி பனைவெல்லம் அதோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அதுவும் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வர்றப்போ ஆரம்ப நிலைமையில் இருக்க சர்க்கரை வியாதி எல்லாமே குணமாயிரும். ஆரம்ப நிலைமையில் உள்ள சர்க்கரை வியாதிக்கு வந்து நம்ம எந்த விதமான மருந்துகள் மாத்திரைகள் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்மளோட டயட்டை மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்து குணமாயிரும். நம்ம மாத்திரைகள் இன்சுலின் அதெல்லாம் எடுக்கும்போது தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம சர்க்கரை வியாதிக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஷண்ட் ஆகிறோம். சர்க்கரை வியாதி வந்து முழு அளவில் நம்மளுக்கு வந்து பாதிக்கிறதுக்கு அது எல்லாமே வழிவகைகள். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சேவிங் கொடுத்துருக்கு மேடம். ஓகே, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? திண்டுக்கல் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக வேண்டிதாங்க. ஓகே, உங்கள் வயசுமா? 45. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. 6 மாசம் இருக்கு. உங்களுக்கு இப்போ 40 மேலே உங்களுக்கு இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த 40 50 வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகுறது வந்து உங்களுக்கு நார்மல் தான். ஒரு சில பேர்த்துக்கு வந்து 38 ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டாப் ஆயிரும், ஒரு சில பேர்த்துக்கு 40 ஸ்டாப் ஆயிரும், ஒரு சில பேர்த்துக்கு 41-42, நம்மளுக்கு 50 வயசுக்குள்ள வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். சில பேர்த்துக்கு 55 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்மளுக்கு பீரியட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு அவங்க ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், திரும்ப வந்து நடுவில் வந்து இப்போ ஒரு 6 டிலே ஆயிடுச்சு அப்படின்றீங்க. 6 தொடர்ந்து இன்னொரு 6 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி தேவையில்லை, அது மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து அதுவாகவே ஸ்டாப் ஆகிறது தான். ஒன்றும் இல்லைன்னாங்களே, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா? ஒரு வருஷம் 2 இருக்கும். சரி, ஓகே, சரி, அது ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் 42 உங்களுக்கு ஸ்டாப் ஆகுனனால உங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி அது மாதிரி எதுவும் இருக்கா? மூட்டு வலியெலாம் இல்லைங்க மேடம், மூட்டு வலியெலாம் இல்லை. பாதம் மட்டும் ஒரு 2 நாள் இந்த வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆயுர்வேதிக்கில் வந்து ஒரு பவுடர் மாதிரி வாங்கி சாப்பிட்டேன், அந்த வலி கால் வலியெலாம் இல்லை. இல்ல, சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படுது. மலச்சிக்கல் இருக்கு. சரி, ஓகேம்மா. உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படுதுமா? ஸோ கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க அப்படின்னு அது வந்து உணர்த்துது. வலி வந்துச்சுனாவே நம்ம உடம்பு வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வலி வந்து மேலும் வந்து நம்மளுக்கு வரவிடாமல் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்த வயசில் நம்ம எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து 90-100 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்க வைக்கும். இந்த ஒரு டைம் வந்து நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் டெஃபிஷியன்சி எல்லாமே ஏற்படும் இந்த டயத்தில். இப்போ இந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள் வந்து நம்ம சத்தான காய்கறிகள், சத்தான பழங்கள், நல்ல நவதானியங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒரு 50 வருஷங்கள் வந்து நம்ம தள்ளுறதுக்குரிய ஸ்ட்ரென்த் வந்து இந்த வயசில் வந்து நம்ம சாப்பிட்றதாம நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் சத்தான காய்கறிகள், உணவு முறைகள்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி வலிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அலட்சியமாக விடாதீங்க, உடனே வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி மலச்சிக்கலுக்கு வந்து டெய்லி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டு பாருங்கள். கொய்யாப்பழம் ஒரு 2 கொய்யாப்பழம்னாலும் நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள். அதுலேயும் நல்லா உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அதுலேயும் வந்து உங்களுக்கு சரியாகலை மலச்சிக்கல், அதுலேயும் அந்த தொந்தரவுகள் சரியாகலை அப்படின்னா அடிஷ்னலாக வந்து கீரை வந்து டெய்லி எடுத்து பாருங்கள். அந்த கீரை சாப்பிட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நைட் வந்து கடுக்காய் தூள் இல்லாட்டி திரிபலா தூள் வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு தூள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
அந்த கடுக்காய் தூள் மட்டும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு தோல் மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும், கொட்டையை நீக்கிடணும். அது மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் டு ஒன் ஸ்பூன் வரைக்கும் டெய்லி நைட் வந்து சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல காலையில் வந்து ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சிருமா. அப்படி போகலை அப்படின்னா திண்டுக்கல்ல வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மலச்சிகளுக்கு வந்து உணவு முறை சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு மாத காலம் வரைக்கும் மருந்துகள் வந்து கொடுப்பாங்க, கொடுத்து நல்ல பவல் மூமெண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு நார்மல் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலகிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், என் பேர் சுபா, நான் கல்கத்தால இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். என்னோட ஏஜ் வந்து 27. எனக்கு வந்து அது குழந்தை இல்லை, அதனால பேசணும். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் என்னோட ஏஜ் வந்து 27. நான் எனக்கு இப்போ ஒரு 6 மாசம் முன்ன வந்து குழந்தை பிறந்து இறந்துருச்சு, பிபி ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. பிபி ஜாஸ்தியானதுனால ஒரு 6 மாசம் முன்ன இறந்துருச்சு. சரிமா. டாக்டர் அப்புறம் போய் கன்சல் பண்ணும் போது சொன்னாங்க 3 மாசம் கழிச்சு கன்சீவ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி எல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சு 1 இயர் தான் ஆகுது. ஃபர்ஸ்டே ஓகே ஆயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு 3 மாசம் மேலவே ஆயிடுச்சு. ஆனா இப்போ எனக்கு வந்து அது சக்சஸ் ஆகல, உடம்புல எதுவும் கோளாறு எதுவும் இருக்குமா, அதுக்கு எதுவும் நான் ட்ரீட்மெண்ட் செக் பண்ணணுமா டாக்டர் கிட்ட போய், அந்த மாதிரி டவுட் தான். இல்லைம்மா, 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. மேலும் வந்து இப்போ கல்யாணம் ஆகி உங்களுக்கு 1 இயர் தான் ஆகுது, சரிங்களா. ஒரு 3 இயர்ஸ் ஏற்கனவே நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க. இப்போ பீரியட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தானே இருக்கு? ஆமாம், எனக்கு அது வந்து 25 சைக்கிள், அவ்வளோதான். 24, 28, 26 மூணு நாள் எப்படியாவது கண்டிப்பாக வந்துருக்கு. ம், சரி, ஓகே. பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் வரைக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. எடுத்தோடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னாலையும் சரியாக அந்த ஸ்பெர்ம் வந்து கரெக்டான டைமில் வந்து நம்மளுக்கு மீட் அவுட் ஆகலைனாலும் நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து குழந்தை நம்மளுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இந்த ஜிங்க் சத்து, காப்பர் சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே குறைபாடுனாலையும் நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகாது. அதுக்குரிய மாதிரி நல்லா பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான டயட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கல்யாண முருங்கைக்கீரையெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா அந்த இலைகளெல்லாம் எடுத்து வச்சு நல்லா வெங்காயம், மிளகு, சீரகம் அது மாதிரி தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சூப் மாதிரி வச்சு நல்லா குடிங்க. முருங்கைப்பூ வந்து கொஞ்சம் சமையலில் சேர்த்துக்கலாம், அதை வதக்கியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி அரைச்சி வந்து ராவாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சுண்டைக்காய் அளவுலேருந்து நெல்லிக்காயில் வரைக்கும் உருண்டைகள் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இது மாதிரி தொடர்ச்சியாக கொஞ்சம் ஹெல்த்தி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிடுவீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஓகே, ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நாராயணன், வேளச்சேரியில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்கணும். ஓகே, உங்க வயசு என்ன சார்? எனக்கு 45 ஆகுதுங்க. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நாராயணன், சொல்லுங்க. மேடம், எனக்கு ஒரு 10 வருஷமா தூக்க மாத்திரை போட்டுதான் நான் தூங்குறேன் நானு. சரி. தூக்க மாத்திரை போட்டதா தூக்கம் வருது, இல்லாட்டி தூக்கமே வர்றது இல்லை எனக்கு. ஓகே, இது ஒண்ணு தான் உங்களுக்கு கம்ப்ளைன்ட். எனக்கு சுகரும் இருக்கு, ஹார்ட் அட்டாக்கும் இருக்கு. எனக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தது. சுகர் ஒரு 10 வருஷமா இருக்கு. சுகரினுடைய அளவுலாம் எவ்வளவு இருக்கு? 200 மேல சாப்பிட்டதுக்கு முன்னாடி 175, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 275 இருக்கு. எதுவும் இன்சுலின் டேப்லெட் எதுவும் யூஸ் பண்றீங்களா? டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் மேடம், டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சரி, அதுதான் என்ன பண்றது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு தூக்கம் தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. தூக்கமே இல்ல, நைட்ல தூக்கம் மாத்திரை போட்டாதான் தூக்கம் வருது. ஓகே, இப்போ நீங்க வந்து உடம்பு வந்து ரொம்ப லீனா இருப்பீங்களா, ரொம்ப ஒல்லியா இருப்பீங்களா? இல்ல இல்ல மேடம், weight தான், 80 kg இருக்கேன் நான். 80 kg இருக்கீங்க, சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தூக்கங்கள் எல்லாமே வரவிடாது. உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் சூடா இருந்தாலும் ஹீட்டா இருந்தாலும் நம்மளுக்கு பித்தம் ஜாஸ்தியா இருக்கப்போ தூக்கம் வராது, கனவு தொல்லை தான் ஜாஸ்தியா இருக்கும். அது எல்லாமே கம்மி பண்ணணும். நல்லா ஆயில் பாத்லாம் நல்லா எடுங்க. அதே மாதிரி சுகரினுடைய லெவல் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து குறைக்கவும் செய்யணும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி வந்து பூர்ணமா குணப்படுத்தணும். இப்போ நீங்க இன்சுலின் அந்த மாதிரி டேப்லெட் எடுத்திருக்கப்போ நீங்க எடுத்துமே உங்களுக்கு வந்து சர்க்கரையினுடைய லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல. அப்போ எப்படி உங்களுக்கு தூக்கம் எல்லாமே இயற்கையாக வரும்? கண்டிப்பாக நம்ம மருந்துகள் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சரியாகி வரும்.
எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலிகை சாறுகள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே வாரத்தில் சுகருக்கு வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் மாத்திரை இந்த இன்சுலின் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எதை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து குறைச்சிடலாம், ஒன் வீக்லேயே நல்லா குறைச்சிடலாம். அது அந்த மருந்துகள் மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்லா எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். பான்க்ரியாஸ், அந்த உள்ளுறுப்புகள், அந்த சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னா தூக்கம் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நைட்டு வந்து சாப்பாடு ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க, கொஞ்சம் நல்லா பசிக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருங்க, அப்படின்னா தான் தூக்கம் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. மேற்கொண்டு வந்து கொஞ்சம் நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து நடைப்பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா படுக்க போங்க. கொஞ்சம் உங்களோட லைஃப் சைக்கிள் மாற்றினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ எங்களுடைய மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதியும் பூர்ணமாக குணமடையும். சர்க்கரை வியாதினால வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குணமடையும். அதே மாதிரி ஹார்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரவிடாமல் நம்மளுடைய மருந்துகள் வந்து நல்லா பாதுகாக்கும். ஒரு முறை வேலைச்சேரியில் தானே இருக்கீங்க, எங்களுடைய சென்னை மருத்துவமனை வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து டி நகரில் எங்களுடைய பிரான்ச் இருக்குது, வந்து பார்த்து மெடிசின்ஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 3 மாதத்தில் உங்களுக்கு நல்லா எல்லாமே சர்க்கரை வியாதியும் பூரணமாக உங்களுக்கு குணமாயிரும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ சுகர்னு எடுத்துக்கிட்டோன்னா பல பேர் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை தாண்டி வந்துட்டு உங்களோட மருத்துவமனையில் நீங்கள் என்ன மாதிரியான மருந்துகள் தரீங்க மேம் உங்களுக்காக? இப்போ எங்களோட மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகருக்கு வந்து இப்போ இவங்களாலெல்லாம் வந்து அந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் வந்து இந்த மூலிகை இவெல்லாம் இந்த மூலிகைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சுகரை வந்து நல்லா குணப்படுத்தும் அப்படின்ற மூலிகை எல்லாத்தையும் தேடி மக்களுக்கு வந்து தெரியாது அந்த அளவுக்கு, இது என்ன மூலிகை அது என்ன மூலிகை அப்படின்னு தெரியாது. ஒரு 30 வகை மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து பச்சையாக எடுத்து அதை இடித்து சாறு மாதிரி பிழிஞ்சு அந்த டானிக் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது குடித்த உடனே உடனே வந்து அவங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு தெரியும், குடித்த ஒரு 10 மினிட்ஸ்லேயே அந்த மாற்றங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். நல்லா வந்து சர்க்கரையினுடைய அளவை வந்து அவங்க குடிச்சிட்டு காலையில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாவே அவங்களுடைய சுகரினுடைய லெவல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இன்சுலின் மாத்திரைகள் எது எடுத்திருந்தாலும் அவங்க வந்து படிப்படியாக வந்து அவங்க 1 வீக்லேருந்து 2 வீக் வரைக்கும் அவங்க வந்து அது எல்லாத்தையுமே அவங்க வந்து நிப்பாட்டிடலாம். அந்தளவுக்கு சுகரை வந்து நல்லா சுகர் கவுண்ட் வந்து நல்லா குறைச்சி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம எடுக்கும்போது மருந்துகள் எடுக்கும்போது நல்லா பான்க்ரியாஸினுடைய ஃபங்க்ஷன் லிவர்னுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம வந்து அதிகப்படுத்தும், அந்த மருந்துகளே வந்து அதை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ml வரைக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். நாள் ஆக நல்லா அந்த சர்க்கரையினுடைய அளவு எல்லாமே நார்மலுக்கு நம்ம வர வர நம்ம 50 ml 30 ml அந்த மாதிரி நம்ம மருந்துகளுடைய அளவையும் நம்ம குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வாரம் 1 முறை மட்டும் அந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம அந்த மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபுட் டயட்னாலையும் நம்ம உடல் பயிற்சினாலையும் நம்ம வந்து எந்த ஒரு மருந்துகளுமே நம்ம எடுக்காமல் நம்ம நார்மலாக நம்மளோட லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மருந்துகள் வந்து எடுக்கும்போது சர்க்கரையினால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும், அதுவும் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சர்க்கரை நோய் நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாவே அந்த எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். மூட்டு வழியாக இருக்கட்டும், கண் பார்வை கோளாறாக இருக்கட்டும், சிறுநீரகம் பாதிப்பாக இருக்கட்டும், கல்லீரல் பாதிப்பாக இருக்கட்டும், கை கால் மத மதப்பாக இருக்கட்டும், எரிச்சலாக இருக்கட்டும், குத்தலாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், மூட்டு வலி, முழங்கால் வலி, தோல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதி குணமாயிருச்சு அப்படின்னாவே எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் எல்லாரும் தப்பாக நினைக்கிறது என்ன அப்படின்னா சர்க்கரையினுடைய லெவல் வந்து நம்மளுக்கு கரெக்டான லெவலில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எதுவுமே குறையலை அப்படின்னா வியாதி வந்து நம்மளுக்கு குணமடையலை. சர்க்கரை வியாதியினோட ரீடிங்ஸும் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அதனால் பாதிக்கப்படக்கூடிய மற்ற பாதிப்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நம்ம முழுமையாக வந்து அந்த சர்க்கரை நோயிலேருந்து நம்ம வெளியே வந்து அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால தொடர்ச்சியாக மருந்துகளும் எடுக்கலாம். அதே மாதிரி கை கால் புண்கள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த மூலிகை தைலங்கள் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும், அந்த புண்ணும் வந்து நம்ம ஆற ஆரம்பிக்கும். எந்த ஒரு சின்ன புண்ணாக இருக்கும்போதே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். இதுக்காக வந்து சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே ஆறாமல் கேங்க்ரின் ஃபார்மேஷன்ஸில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விரலை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க, அதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம தைலங்கள் போட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த புண் எல்லாமே ஈஸியாக ஆற ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் நான் வைஷ்ணவி, பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே வைஷ்ணவி, இப்போ யார்காக கேட்டுறீங்க போறீங்க? இப்போ எனக்கு வந்து 8:30 ஆகுது. ஓகே, 3 மந்த்ஸ் வந்து கன்சீவா இருக்கேன். கங்கிராட்ஸ். சுகர் லெவல் பாத்தீங்கன்னா 115 இருக்குன்னு சொல்லிருக்காங்க டாக்டர்.
இப்போ அது ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து எப்படி ரெடியூஸ் பண்றது, ட்ரீட்மெண்ட் இல்லாம எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு தான் கேட்டுக்க கால் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க? 115 மேடம். 115னா 150வா? 115 தான இருக்கு. சாப்பிடுறதுக்கு முன்னாடியா சாப்பிடுறதுக்கு அப்புறமா? நான் வந்து அன்னைக்கு நைட் 9 மணிக்கு போய் டெஸ்ட் எடுத்தேன். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தீங்களா அதுக்கு முன்னாடி எடுத்தீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்தேன் நான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்தீங்க. சரி, இது ஒன்றும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் உங்களுக்கு அப்நார்மல் கிடையாது. கொஞ்சம் ப்ரெக்னன்சி டைம் அப்போது நம்மளுக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு கூட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன்ஸும் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். இது நார்மல் தான். டெய்லி நீங்கள் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, பாவக்காய் எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க மேடம் இவங்க டாக்டர். முருங்கைக்கீரை சாப்பிட்டா கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. முருங்கைக்கீரையை வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க, சரியா? முருங்கீரையில ஒண்ணுமே செய்யாது, சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதான் நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் எல்லாமே நம்மளுக்கு முருங்கைக்கீரையில இருந்தா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அயன் சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு முருங்கைக்கீரையில இருந்தா கிடைக்கும். முருங்கைக்கீரையில நல்லா சூப் வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பாவக்காய் சாப்பிடுங்க. பாவக்காய்லாம் சாப்பிடும் போது சுகர் நம்மளுக்கு நல்லா நேச்சுரலாவே நம்மளுக்கு வந்து குணமாக ஆரம்பிக்கும், ஃபுல்லா நார்மல் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நவதானியங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸா வந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க, சரியா? ஃப்ரூட்ஸ்ல வந்து நம்மளுக்கு நல்ல சுகர் தான் இருக்கு. ஃப்ரூட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? இமீடியட்டா உங்களுக்கு வந்து அப்சர்ப் ஆகி இமீடியட்டா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிரும், சரியா? நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நவதானியங்கள்லாம் சேர்த்துக்கொடுங்க. கேழ்வரகு, ராகி, கேப்பை அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கொடுங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து நல்லா உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஆயிரும், பயப்பட தேவை கிடையாது. நல்ல மென்னு சாப்பிடுங்க. காத்து வந்து உள்ள போகாத அளவுக்கு நல்ல வாயை நல்லா இருக்க மூடி நல்ல மென்னு கூல் மாதிரி ஆக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விழுங்குங்க உணவை. இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி டெய்லி வாக்கிங் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு தேவை கிடையாது. இதை வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லாட்டி இன்சுலின் போட்டு தான் உங்களோட சுகரை வந்து குறைக்க வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பூர்ணிமா, நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே பூர்ணிமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எல்லாமே வந்து அழகா சரியாவாங்க. நம்மளுக்கு ஜுவைனல் டயபெட்டிஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த பான்க்ரியாஸ்னோட ஃபங்க்ஷனை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னாவே அழகாக இன்சுலின் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னால கண்டிப்பாக நம்மளோட பான்க்ரியாஸ்னோடைய இதை வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் தூண்ட முடியும். அதை தூண்டிட்ட இப்போ அவங்களாம் வந்து இன்சுலின் தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்சுலின் பேசிஸில் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் சி பெப்டைடுனுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து சுகர் அந்த இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய தன்மைகளே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் சேலஞ்ச் எடுத்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் நாங்கள் மருந்துகள் எல்லாமே கொடுத்து அவங்க இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தவங்க கூட வந்து பூர்ணமாக குணமாயிருக்காங்க. இப்போ எங்களுடைய பேஷண்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பையன் வந்து 19 வயசு தான் அவனுக்கு ஆகுது. அவனுக்கு வந்து 2-3 இயர்ஸாகவே அவன் வந்து இன்சுலின் எடுத்துட்டுருக்கான். இன்சுலின் எடுத்து எடுத்தும் அந்த பையனுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால அவங்க தேவையான அளவு ஊட்டச்சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்சுலின் எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இமீடியட்டாக லோ சுகர் போக ஆரம்பிச்சிரும். இன்சுலினுடைய அளவுகள் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சே தவிர அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு சரியாகலை. இப்போ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நல்ல மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டே வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா உடற்பயிற்சியும் அவங்களுக்கு நல்லா ஃபாலோ பண்ண சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இன்சுலினை வந்து நம்ம செக்ரீட் பண்ணி கொண்டு வரலாம். வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு மருந்துகளும் எடுக்காமல் டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டிஸ் இருக்கவங்க வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸோ இல்லை ஒரு நல்ல வாக்கிங் நல்லா ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 10 ரவுண்ட் அடிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சுகரினுடைய அளவு வந்து குறையிறத நீங்களே வந்து உணவு பூர்வமாவே பார்க்கலாம். நீங்களே வந்து
டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே வந்து குறையிறது தெரியும். அப்போது டைப் ஒனுக்கு வந்து நம்மளுக்கு உடற்பயிற்சி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே டைப் ஒன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கவங்களுக்கு நல்லா வந்து சுகர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும், அந்த பான்க்ரியாஸுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டைப் ஒன் இருக்கவங்களுக்கு உடல் சோர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உடல் சோர்வு வந்து நம்மளுக்கு ஆங்கில மருந்துக்கள் ஒருபோதும் அந்த உடல் சோர்வுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவம் வந்து நம்மளுக்கு கிடையாது, அவங்ககிட்டலாம் கிடையாது. இப்போ உடல் சோர்வுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கிழங்கு வகைகள் அது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்குலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு பேரில் தான் சக்கரவள்ளி கிழங்குன்னு இருக்குது, அந்த கிழங்கு வந்து நம்ம ராவாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், அதனால வரக்கூடிய உடல் சோர்வு எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம உடல் சோர்வுக்கு வந்து நம்ம சரியான ஊட்டச்சத்துக்கள் நம்ம வந்து எடுக்கணும். கண்டிப்பாக அது எடுக்கும்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து உங்களுக்கு லோ சுகரும் போக விடாது, ஹை சுகராக இருந்துச்சுனாலும் குறைச்சி கொண்டு வரும். அதே மாதிரி உடல் சோர்வு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். எடுத்தோடனே நரம்பு புத்துணர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னாவே உடல் சோர்வு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அது சரியாயிடுச்சு அப்படின்னாவே சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய வேலைகள் வந்து சரியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க வேலைகளை வந்து சரிவர செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த சுகர் வியாதியிலேருந்து அவங்க பூர்ணமாக குணமாயிடுவாங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. மேம் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி மேம். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயணிந்துருக்கீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்து சிறப்பு மருத்துவர்களும் உங்களால் சொல்லிக்கிறேன்.